என்ன கூப்பிட்டங்க. நான் ஏதோ 19 படத்துல நடிச்சிருக்கேன். நான் அடுத்த படத்துக்கு 50வது படம்னு போஸ்டர் ஓட்ட சொல்லான் இருக்கிறேன். 50 படம் நடிச்சிருக்கேன், 47வது படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. எல்லாம் இவங்கனால தான். ஒரு படத்துல தலையை காட்டின உடனே பரபரப்பாக்கி விட்டாங்க. ஒரு அற்புதமான திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவராகவும் இங்கே மேடையில் வீற்றிருக்கின்ற என்னை பற்றி புகழ்ந்து பேசி சென்ற அண்ணன், நம்ம விநியோகஸ்தர் சங்க தலைவர் அண்ணன் கே ராஜன் அவர்களும், தயாரிப்பாளர் சங்கத்தை முதுகெலும்பாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் அற்புதமான தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் மற்றும் பிஆர்ஓ ஆக பிஆர்ஓ சங்கத்தின் தலைவர் இல்லை, தலைவர் எங்கள் அண்ணன், பிரியத்திற்குரிய அண்ணன் அண்ணே உங்களுக்கு அண்ணே, எங்களை ஜாஸ்தி பேச சொல்லிட்டு அப்புறம் அவரே ஜாஸ்தி பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு அண்ணே. பைலூர் ரங்கநாத் அண்ணே, ஆமாம், இசையப்பாளர் சிற்பி அவர்களே, எனது அன்பு தம்பியும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க செயலாளருமான இயக்குனர் பேரரசு அவர்களே, இந்த படத்தின் ஹீரோ அவர்களே, ஹீரோயின்கள் ஒருவரே, அப்புறம் லேகா அவர்களே, ரேகாஸ்ரீயா அவர்களே, காயத்ரி அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, ரொம்ப நாள் ஆச்சு நான் மேடைக்கு வந்தேன், அதனால தான் கொஞ்சம் திணறிட்டு இருக்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க சின்ன படங்கள் நல்லா ஓடணும், சின்ன படங்கள் நல்லா ஓடணும், தியேட்டர் கிடைச்சா தானே ஓடும். இப்போ தியேட்டர் கொடுக்கறது யார் கையில் இருக்குன்றது முதல்ல முடிவு சொல்லி முடிவு செய்ய வேண்டியது தயாரிப்பாளர் சங்கம். அவரே சொல்கிறாரு, விநியோகஸ்தர்கள் எல்லாம் முடிவு செய்யறதில்லை யாருக்கு தியேட்டர் கிடைக்கும், யாருக்கு தியேட்டர் கிடைக்கிறது இல்லைங்கிறத. யார் முடிவு செய்ய வேண்டுமோ அவரிடத்தில் முறையிட்டு நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ 5-6 கோடி வரையிலும் சிறு முதலீட்டு படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறையை தயாரிப்பாளர் சங்கம் வரையறுத்திருக்கிறது. அந்த 6 கோடிக்குள்ளே எடுக்கிற படங்களில் முகம் தெரிந்த ஹீரோக்களோ, தெரியாத ஹீரோக்களோ, அறிமுக ஹீரோக்களோ, அல்லது தோல்வி பெற்ற ஹீரோக்களோ, இவங்களுக்கெல்லாம் வரும்போது வியாபாரம்ங்கிறது எதுவுமே இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஸோ வியாபாரம் இல்லாத ஒரு பொருளுக்கு எங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது? ஒரு கடையில் கொண்டு போய் வச்சா இது கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்குவாங்க, அந்த கடையும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? ஆக இந்த மாதிரி சூழ்நிலை தான் உண்மையான சினிமாலாம் நல்லா இல்லைங்க, உண்மையாக நல்லா இல்லை, ஒரு 4 பேர்த்துக்கு நல்லா இருக்கு. இப்போ கூட இந்த படத்தோட பாடல்களை பார்க்கும்போது ரொம்ப அழகாக டியூன் பண்ணியிருந்தார் மறைந்த முரளி அவர்கள், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுவும் மறைந்த முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் இந்த முதல் பாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் அண்ணன் சொன்னது போனால் என்ன பாட்டது, அவள் பறந்து அவர் பறந்து போகிறார், அந்த பாடல் 2 பாடலுமே நல்லா இருந்தது, ரொம்ப இனிமையான இசையாக இருந்தது. ஒரு ரீரெக்கார்டிங் சொல்ல வேண்டியது இல்லை, அவர் நட்புக்காக அன்புக்காக சிற்பி அவர்கள் மிக அற்புதமான இசையமைப்பாளர், அவர் வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏழுமலை அவர்கள், இயக்குனர் ஏழுமலை இந்த படத்திலே உறுதுணையாக இருந்து இந்த படம் முடிவடைவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தயாரிப்பாளர் சொன்னதை நான் இங்கே இருந்தாலும் ஒரு பண்பாடு கருதி சில விஷயங்கள் நம்ம வெளியே பேச முடியல. ரொம்ப நல்ல ப்ரொடியூசராக இருக்கார்,
ரொம்ப இனிமையானவர். முதல்லையே சினிமாவை பற்றி தெரிஞ்சது. அவர் இணை ஒளிப்பதிவாளராக பல படங்களிலே பணியாற்றியிருக்கிறார். இந்த படம் எடுக்கணும்னு வந்த டைம் தான் கொஞ்சம் பேட் டைமு, பட் நல்ல படம் எடுத்திருக்கீங்க நிச்சயமாக. இந்த எந்த முகமும் பார்த்தா முகம் சுழிக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே அழகாக இருந்தது. அந்த எடுக்கப்பட்ட விதமும் பாடல் காட்சியாகட்டும், அது என்ன ரெண்டு ஹீரோ ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டாக என்னமோ தெரியல, அது எனக்கு கொஞ்சம் புரியல. பட்டு மிக அழகாக இருந்தது. அந்த பொண்ணும் அழகாக எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்க. தம்பிங்க ரெண்டு பேரும் ஹீரோக்கள் ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான படங்கள் நிச்சயமாக வாழை மாதிரி அண்ணன் சொல்கிற மாதிரி நிச்சயமாக ஓட வேண்டும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் சின்ன படங்கள் இல்லாமல் எல்லா படங்களுமே ஓடும். ஒரு தீபாவளிக்கு ஒரு 15 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 10 படம் தியேட்டர்களில் 100 நாள் ஓடினோம். அப்புறம் மீதி படங்கள் எல்லாம் இவர் 75 நாளாவது ஓடும், இல்லைதான் 60 நாள் ஓடும், 50 நாள் ஓடும். எந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம் இருக்காது. அப்படின்னா அந்த 16 படத்தையும் பிரித்து ஜனங்க பார்த்துருவாங்க. அப்போ சிவாஜி படம் வரும், எம்ஜிஆர் படம் வரும், முத்துராமன் படம் வரும், ஜெய்சங்கர் படம் வரும், இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கென்றும் படம் இருக்கும். ஒரு சாமி படம் வரும், அதுக்குன்னு ஒரு கூட்டம் போகும். எத்தனை அழகாக இருந்த அந்த சினிமா, அந்த படங்களை பார்த்துட்டு வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் வில்லேஜில் இந்த திண்ணையில் உட்காந்து அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு திரைப்படம் என்பது தான் பார்த்து அனுபவித்து ரசித்த விஷயத்தை அது ஒரு திண்ணையிலேயோ ஒரு மேடையிலேயோ ஒரு ஒரு தெரு முனையிலேயோ நின்று கொண்டு முழு கதையையும் சொல்லி கொண்டிருந்த காலம் அது. அப்படி சொல்கிற அளவுக்கு படம் எடுத்தாங்க. இப்போ முழு கதையை யாராச்சும் சொல்ல முடியுமா? இப்போ வந்த மிகப்பெரிய ஹிட்டு கலெக்ஷன் படங்களில் நீங்கள் கதை எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சிட்ருப்பீங்க. இப்போ நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்குறேன், அண்ணனுக்கு தெரியும். படம் விமர்சனங்கள்ன்ட்டு நிறைய யூடியூபர்ஸு, நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க. உங்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை கதை என்னன்னு சொல்ல முடியாமல் திணறீங்க பாருங்க. நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் பார்க்கலாங்க இது நல்லாயிருக்கு, அவங்களுக்கு பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்கும்னு எப்படியெல்லாம் நீங்கள் ஒப்பேத்துறீங்க. உங்களுக்கு நான் தலை வணங்குறேன். இப்படி இருக்கு அந்த காலத்து படங்கள். ஏங்க நம்ம 90களில் இருந்த படங்கள் வரை ஒரு படத்தின் கதையை அழகாக படம் பார்த்து விட்டு வந்து சின்ன பசங்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ கதை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு படத்தோட கதையை இப்போ சொல்ல முடியுமா? மிக பிரம்மாண்டங்கள் என்ற பெயரில் மக்களுடைய பாக்கெட்டை மட்டுமே, எங்கே இந்த பாக்கெட்லேருந்து எவ்வளவு எடுக்கலான்றதை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி அது உட்காந்து ஜனங்கள் வேறு வழி இல்லாமல் எல்லா தியேட்டர்லேயும் அதே படத்தை போட்டு வேறு எங்கேயுமே போக முடியாது, நீங்கள் அங்கே தாண்டா வந்தாகணுன்றது கட்டாயப்படுத்தி இன்றைக்கு வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறார்கள். இது வந்து தமிழ் திரையுலகம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். தயவு பண்ணி நல்ல கதைகள் எடுங்க. கதைகளுக்கா பஞ்சம்? ராஜன் சொன்ன மாதிரி எத்தனை வாழ்வியல் விஷயங்கள் இருக்கு, எத்தனை அழகான விஷயங்கள் இருக்கு. நம்மளை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களை படமாக எடுங்க. ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கிற ஒரு கன்னெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. அதை சர்வசாதாரணமாக எடுத்து சுட்டுவிட்டுருக்காங்க. எங்கெங்க நம்ம ஊரில் அதையெல்லாம் நடக்குது? எந்த எத்தனை தடவை தான் காதலை பூ சுத்துவீங்களே, சுத்தினாலும் பரவாயில்ல, நீங்களும் அந்த சுத்துற படத்துக்கு எப்படியாவது ஓட வைக்கணும்ட்டு நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க பாருங்கப்பா, கஷ்டமாக இருக்குங்க. அதுக்காக நாம் சொல்ல, இப்போ நானே எனக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து இங்கே நீங்கள் கண்டிப்பாக ஒரு படம் எடுக்கணும்னா நான் ரொம்ப யோசனை பண்ணுவேன். ஏன்னா அவ்வளவு குழம்பி போயிருக்கு மைண்டு. ஒரு நடிகரை போட்டால் ஒரு 400 கோடி ரூபா கலெக்ஷன், ஒரு 600 கோடி ரூபா கலெக்ஷன் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தி கதை இல்லாமல் ஒரு அழகியல் இல்லாமல் எதை பார்த்தாலும் நைட்டில் புட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, வெட்டுறது, குத்துறது, சுட்டு தள்ளுறது, அப்புறம்
மீறி மீறி போனால் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹை ஸ்பீடு ஷாட்டை போடுறது, இல்லைன்னா முன்னாடி போடுறது. எல்லா விவரம் தெரிஞ்சவங்க ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவை நம்ம தான் காப்பாற்றணும். சினிமா எப்பவுமே நல்லா தான் இருக்கு. சினிமாக்காரர்கள் தான் சினிமாவை ஏமாற்றுகிறார்கள். சினிமா யாரையும் ஏமாற்றுவதில்லை. நான் சொல்கிறேன், உண்மையிலுமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நல்ல படங்கள்னு நம்ம சொல்லி சந்தோஷப்படக்கூடியது 1% கூட இல்லை. 1% தான் நல்ல படங்கள் என்பது வருகிறது. இன்றைக்கி பாருங்கள், தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பிரமாதமாக படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கன்னட இண்டஸ்ட்ரி நம்ம தமிழ் படத்தை விட நல்லா எடுக்கிறாங்க. கேரளா சொல்ல வேண்டியதே இல்லை. ஆட்டம்னு ஒரு படம் 2 முன்னாடி வந்தது. அந்த படமே வந்து 50-60 லட்ச ரூபாய்க்குள்ளே எடுத்திருப்பாங்க. அது பெருசாக கமர்ஷியலாக ஓடலன்னா அது ஒரு கருத்து, அந்த சொன்ன விஷயம் இன்னைக்கு 2022 சிறந்த படம் தேசிய விருது வாங்கியிருக்கு. எல்லா மொழி படங்களுக்கும் தமிழ் ஒரு உதாரணமாக இருந்த காலம் மாறிவிட்டது. இப்போ தமிழ் படமெல்லாம் டப்பிங் ரைட்ஸ் எல்லாம் போகிறது இல்லை, ஜாஸ்தி யார் வாங்குவா? தெலுங்கு படம் தான் தமிழில் வாங்கி டப்பிங் ரைட்ஸ் வாங்கி வைக்கிறேன். தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகுது, அது நல்லா இருக்குன்றாங்க. ஆக எல்லோருமே சிந்திக்க வேண்டியது, குறிப்பாக பத்திரிகையாளர்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு படத்திற்கு தெளிவான விமர்சனத்தை செய்யுங்க. நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு எழுதுங்க, நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லைன்னு எழுதுங்க. அவங்க அந்த மாதிரி படம் திருப்பி எடுக்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. அதுதான் உண்மை. சும்மா போய் அப்படியே போட்டு அப்படியே ஒரு பூஸ்டப் பண்ணிட்டு நீங்களும் சேர்ந்து ஜனங்களை ஏமாத்திடாதீங்க. இது என்னுடைய வேண்டுகோள். நான் சொல்கிறேன், ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் நம்ம அவ்வளவு கண்ணில் ரத்தம் வர்ற மாதிரி ராத்திரியெல்லாம் தூங்காமல் காலையில் ஃபஸ்ட் ஷாட் எப்படி எடுக்கிறது, மத்தியானத்துக்குள்ளே இந்த சீன் எப்படி எடுக்கிறது, இப்படி எல்லாம் திங்க் பண்ணி பாதி நரம்பு சரியாக வேலை செய்யாமல் போன இந்த டைமில் நான் சொல்கிறேன், உண்மையாகவும் சொல்கிறேன். ஏன்னா எல்லா உண்மையான கலைஞனுக்கு, ஒரு டைரக்டருக்கு, கேமராமேனுக்கெல்லாம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரெயின் தான் அஃபெக்ட் ஆகும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நடித்தவர்கள் இருக்கிறார்கள் சிவாஜி கணேசனை போல. இன்றைக்கி கஷ்டமே படாமல் நடித்து காசு வாங்குறவங்களும் இருக்காங்க, கஷ்டப்பட்டு எடுத்த இயக்குனர்கள் இருக்காங்க. இன்றைக்கி ஜாலியாக வந்து படம் பண்ணுறாங்க. சில டைரக்டருக்காக நான் நான் சொல்கிறேன், குறிப்பாக சொல்கிறேன், இயக்குனர்கள் மீதும் தவறு இருக்கிறது. முழுமையாக ஒரு கிராஃப்டை தெரிஞ்சிட்டு வந்து படம் எடுக்கணும். இங்கே படம் எடுக்க எடுக்க தெரிஞ்சுக்கிறாங்க. முதலியாவது ஃபில்ம் ரோலில் ஃபில்ம் ஷூட் பண்ணுவாங்க. நமக்கு 1000 அடிக்குள்ளே நம்ம ஒரு படத்தை எடுக்கணும், அந்த கட்டாயத்தில் இருப்போம். ஒரு சீனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 அடி ஷூட் பண்ணால் 200 அடி, அதாவது 1-2 நிமிஷ படம் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபில்ம் ரோல் ஒவ்வொரு அடியும் நமக்கு பணம் போட்டு வாங்கணும். டெய்லி போய் பணம் வாங்கிட்டு வருவாங்க ப்ரொடியூசர்ஸ் லேபில். இப்போ அதுக்கு இல்லை. இப்போ டிஜிட்டல் வந்த கடைசியில் எத்தனை நிமிஷத்துக்கு அவங்க படம் எடுக்கிறாங்கன்னே தெரியாது. அங்கே ஒரு கேமராவை, இங்கே ஒரு கேமராவை, அங்கே ஒரு கேமராவை, ஒவ்வொரு கேமராவுக்கும் விலை இருக்கு. அது எடிட் பண்ணுறது, எல்லா கண்டென்ட்டையும் பார்த்து எடிட் பண்ணுறாங்களன்றதே ஒரு டவுட்டாக இருக்குது. அவ்வளவு கண்டென்ட். ஆக பிளானிங் இஸ் அ மஸ்ட். பிளான் பண்ணி ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், நல்லா பிளான் பண்ணி படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்ற முடியும். பிளான் பண்ணி ஒரு தயாரிப்பாளர் இவ்வளவு நாளுக்குள்ளே எடுக்கணுன்றது ஒரு டைரக்டரும் ஒரு நடிகரும் ஒரு தயாரிப்பாளர் உட்கார்ந்து பேசி படம் எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் நஷ்டத்தை தவிர்க்க முடியும். அதையெல்லாம் மீறி ஒரு மிகச்சிறந்த கதையை, ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை நீங்கள் அழகாக எடுப்பீர்கள் என்றால் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும். இந்த 4-3 இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், சினிமாவே எடுக்கக்கூடாது. அதுதான் உண்மை. அதை உங்களையும் வருத்தி, படமே யாரும் வாங்க மாட்டேன்றாங்கன்னு வாங்குறவங்களையும் வருத்தி, தியேட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தியேட்டர்காரங்களையும் திட்டி, நம்ம நல்ல படம் எடுத்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும்.
அந்த நல்ல படம் வரிசையிலே செல்லக்குட்டியும் இருக்க வேண்டும், இருக்கும் என்று மணிபாய் என்ற இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த படத்திலே பங்கு பெற்றிருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர் நடிகைகளையும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ட்ரெய்லர் பார்த்தேன், உண்மையிலே அந்த ரெண்டு கதாநாயகர்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அதேமாரி கதாநாயகியும் பழிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னும் ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன். பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது, ஒளிப்பதிவாளர் திறமையை காட்டியிருந்தார். முக்கியமான விஷயம், ரெண்டு இயக்குநர்கள் பேசுனாங்க, ரெண்டு பேருமே சில விஷயங்கள் தெரியல. ஏன்னா பத்திரிகைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க, ஒரு நாள் புறம் போடுறாங்க. காசி தியேட்டரில் 1 நாளைக்கு 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க. புதங்கலாம் அங்கே போடுறாங்க, இங்கே அதே புதங்கலாம் போடுறாங்க. இது வாரம் புறம் போடுறதுக்கு என்ன கேடு? அங்கே சிஎஸ்டி இல்லையா? ஸோ தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரி ரெண்டு திரையங்கம் ஒன்று வந்திருக்கு, உட்காந்து பேசுங்க. எதுக்கு புரோக்கர்களை நம்புறீங்க? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, அவர் சொல்கிறதுக்கு பயந்தார், நான் சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டேன். சன் பிக்சர்ஸு, ரெட் ஜெயின்ட்டு, ரெண்டு தான் பெரிய படங்களை அப்புறம் வாங்குது. தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க, ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்கள். உங்கள் படத்தெல்லாம் நீங்கள் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம், பேசுங்க. இதே செய்ய மாட்டீங்க, அதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க. இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு, அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு. ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையுலகத்தில் இருந்து துணை முதல்வர் இருக்காங்க. அவரும் நம்ம வெட்டு பிள்ளை தான். யார்? மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க, ரெஜிடென்ட்டையும் கூப்பிடுங்க, சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க, இயக்குநர்களையும் கூப்பிடுங்க, தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க. உட்கார்ந்து பேசுங்க. 1-3 நாளில் தீர்வு வருதா இல்லையான்னு பாருங்க. 3 நாளில் தீர்வு வந்துடும். இங்கே இங்கே என்ன, நீங்களே சண்டை போட்டுருக்கீங்க. நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன், ஆகஸ்ட் 15 மேலே இருந்தும் இப்படித்தான் பேசுகிறீங்களே தவிர வேலை நிறுத்தம். அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், எதுக்கு வேலை நிறுத்தம்? நான் வேலை நிறுத்தம் செய்ய மாட்டேன். வேலை நிறுத்தம் முடித்தாரா இல்லையா ரஜினி? வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்கே வேண்டியதில்லை. படம் எடுக்க எல்லாரும் ரெடியாக இருக்காங்க, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரா? இங்கிறதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்கள்லாம் வந்து மேலோட்டமாக பேசுகிறீங்க. நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட பேசுகிறேன், தேட்டருக்காரங்கிட்ட பேசுகிறேன், தயாரிப்பாளர்கிட்ட பேசுகிறேன், நடிகர்கள்ட்டையும் பேசுகிறேன். நடிகர்களாக சம்பளத்தை ஓய்த்துறாங்க, நீங்கள் தானே சம்பளத்தை ஓய்கிறீங்க. நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன், நாங்கள் ஓய்த்தவே இல்லை. நீங்கள் இப்போ கூட ரஜினிகாந்த் என்ன சொன்னார், நான் 35 லட்சம் ரூபா சம்பளம் ஆகிட்டு இருந்தேன், பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதையோசனை எடுத்த பஞ்சரசல் தான் சொன்னார். யோ என்னையா நீ, உனக்கு கவர்னரியாமல் நீ 35 வாங்கிட்டு இருக்க, 1,10,000 சம்பளையா? அவர் வாங்கிட்டு இருந்தது 35,000 வாங்கிட்டு இருந்திருக்காரு, 1,00,000 ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா. இது ரஜினிகாந்தே சொல்கிறார். அப்போது நீங்கள் தான் சம்பளத்தை ஏற்றுறீங்க. போட்டி போட்டு 4 பேர் போகிறீங்க, ஏற்றுறாங்க. டிமாண்ட் இருக்கும்போது இருக்க விற்று தானே செய்வாங்க. அதுக்கே நடிகர்களை குறை சொல்கிறீங்க. இந்த ரெண்டு பேர் சிம்புவும் தனுஷும் பேச்சுவார்த்தைக்கு வந்து படம் தயாரிக்கிறாங்களா இல்லையா? எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையெல்லாம் தீர்க்க முடியுமா தவிர இதிலிருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன் அது பண்ண போறேன்னு சொன்னா சொல்லாதீங்க. இன்னொன்னு, யூடியூபர்கள் இந்த காலத்துலையும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன், நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா தியேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன். எந்த யூடியூபர் சமாளிச்சு விமர்சனம் பண்றாங்க? எப்ப இந்த யூடியூபர் சமாளிச்சு நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? அந்த வாபஸ் குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க. நீங்க நடித்த நீங்க நடிச்ச படமே வெளிவரல, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனா இப்பதான் நான் முகம் காட்டுறேன்னு சொல்றீங்க. நாங்களாம் நீ இருக்கோம் யா, நீங்க கதாநாயகன் நடிச்ச படம் வந்துச்சா? யார்கிட்ட கதை விடுறீங்க? இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம். என்ன பண்ண, நான் இன்னைக்கு 73 வயசாச்சு, 52 வயசு இதுலேயே தான் கழிச்சிருக்கேன். இதுல வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன், எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப் ஆகி போச்சு, அந்த இடைவெளியை நிரப்புங்க. நீங்க ஏன் போய் பேச மாட்டீங்க? நீ கூப்பிட்டு வர மாட்டாங்களா? நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், விநியோக செஞ்சா லொட்டு லூசுக்கு எல்லாம் போய் நீங்க கூப்பிடுங்க. உதயநிதி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் வரமாட்டேன்னு சொல்லுவார? இதானங்க ஒரு பிறந்த வீடு. அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிட்டுனாலே அவர் நடிகருங்கிறனால்தான். இல்லை நான் யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லா அவருடைய தேர்தல் 2 தேர்தலையும் அவர் தான் தனியாளா போய் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார், அதனாலதான் அவருக்கு இந்த பதவி. இன்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியாது, துணை முதல்வராக தெரியாது.
நடிகராகத்தான் தெரியும். அந்த அளவுக்கு தாய் விடுறது. நீங்க பேசுறது கூச்சப்படுறீங்க. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கில்டு லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே குரல்ல நான் சொன்னது, கமலா தியேட்டர்லையும் காசி தியேட்டர்லையும் 100 ரூபா டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது. 4 ஷோ போடுறாங்க, 4 ஷோ ஃபுல்லாகுது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு 2 தியேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி 100 ரூபாங்கிற 150 ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்கிறேன். அதாவது சஃபயரு அப்புறம் கேசினோ இன்னும் ஒரு 5-6 தியேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்தாங்க. அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயாரிப்பாளர் தலைவர், நேராக போனார் முதல்வர் எம்ஜிஆர்ட்ட இந்த மாதிரி. உடனே அவர் போட்டார், 1 வருஷத்துக்கு 3 மாதம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லையும் திரையிடணும்னு ஜியோ போட்டார். அதுக்கப்புறம் தான் சஃபேரில் பில்லா ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும். இருந்தால் நிச்சயமாக அந்த காலத்தில் 7 படம் வந்து 7 படம் ஓடலையா? நீங்கள் தானே சொன்னீங்க 7 படம் ஓடிச்சுன்னு. 7 படத்துக்கும் தியேட்டர் இருந்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளியில் 4 படம் பார்த்துருக்கேன். பிரச்சனை எம்ஜிஆர் நடிகளும் சிவாஜி நேசன் ஜெய்சங்கர் முத்துராமன் 4 படம் பார்த்துருக்கேன் ஒரே நாளில், 4 ஷோ. அப்படிலாம் பார்க்குறதுக்கு ஜனங்கள் இருக்காங்க. என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேவலம் 360 ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு நேரம் சோரை பார்த்து அந்த அளவுக்கு விலை 250 ரூபா 360 ரூபா அதெல்லாம் நீங்கள் தியேட்டருக்காரங்களுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா, இதெல்லாம் அதிகம் அவங்க செலவாகுது செலவாகுதுன்றாங்க. நான் என்ன திரும்ப சொல்கிறேன்னு, காசி தியேட்டர்லையும் கமலா தியேட்டர்லையும் 100 ரூபாய்க்கு போடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது 150 ரூபா அங்கே அவங்க தயாராக இருக்க மாட்டாங்களா? சரி வேண்டாம், பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா. மீதி ஒரு வருஷத்தில் எத்தனை பெரிய படங்கள் வருது? 10 வருமா? அதுக்கு மட்டும் விட்டுருங்க, மற்றதை பூரா நீங்கள் வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படத்துக்கு கொடுங்கன்னு கேளுங்க. தியேட்டருக்காரன் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? இல்லாட்டி இது விநியோகஸ்தர் மாட்டேன்பாங்களா? இல்லை அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா? 100 ரூபா டிக்கெட்டில் ஜிஎஸ்டி இருக்கு, இல்லாமல் இல்லை, ரேஷியோ குறைவு அவ்வளோதான். அதனால நாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் ஒரு ரூட்டில் போவோம், தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்க, சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள். நான் தான் சொல்றேன்னு இன்னைக்கு ரெட் ஜெயின்ட்டு மற்ற சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா உடனே இங்கே ஒரு 100 தியேட்டர் கிடைக்குமா? புரோக்கர் தான் தேடி போறீங்க. ஏன் அவங்க நேரடியாக தியேட்டருக்காரங்கிட்ட உங்களோட பேசுறதுக்கு வசதி இல்லையா? அதுக்கு ஒரு அமைப்பு அமைங்க. தியேட்டர் அதிபர்களும் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க. யார் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க, எங்களுக்கு 10 இன்னும் ஏற்றி கொடு ஏற்றி கொடுனா எங்கே போய் இப்போ ஏற்றி கொடுக்குறது? ஒரு பத்திரிகையாளன் என்கிற முறையில் இவ்வளோ நாள் இருந்ததில் என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன். ஏன்னா என்ன காரணம்னா, சிலர் சில விஷயங்களை தெரியாமல் இருக்காங்க. இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி, இந்த நான் இப்போ 2 தியேட்டரில் 100 ரூபாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது. அதுக்கு தான் பத்திரிகாரன் தேவை. ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயரை வந்து யாருன்னா பத்திரிகாரன் தான். ஆனால் நீங்கள் என்னடா யூடியூப்காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்கிறீங்க, அது நல்லது தானே இது? இப்போ நான் அந்த நாகரத்தையும் இருக்கேன், ஒரு படத்தை கிளியிலையும் கிளி தொங்க விட்டுருவேன். இன்னும் 4 பேர் போயிருக்காங்க, பார்த்தோன்னே அண்ணே உனக்கு என்னே பார்த்தேன்னே அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க. நீ ஏன் நல்ல இல்லாத படத்துக்கு இல்லை இல்லை ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க. தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது, எப்படி விளம்பரம் வாங்குறது, எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் சினிமாவில் நல்ல படம் எடுங்க. ஓடுற படம் ஓடாத படம் ரெண்டு தானே. இன்னைக்கு ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்குது, அந்த ஓடிடி தளத்தில் பேசுங்க. ஓடிடி தளம் 4 தளம் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட பேசுங்க. முன்னாலேயாச்சும் சென்னை தமிழ்நாடு ரிலீஸு இல்லைன்னா சிலோன் ரிலீஸு, சிலோன் தான் விற்பனை, அவ்வளோ விற்பனை. எம்ஜிஆர் படம் சிவாஜி படமும் சிலோன்லாம் 100 நாள் ஓடும். ஓடிடி தலை இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறான், மாட்டேங்கிறான், அவன் சிவப்பு குடி காமிச்சிட்டான். ஸோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன உங்கள் பிரச்சனை, சின்ன படங்கள் வாங்குங்க பேசுங்க, அதுதானே உங்களுக்கு நன்மையை போய்க்கும். வியாபார ஸ்தலங்கள் இப்போ சினிமா தியேட்டரில் 1 வாரம் இப்போ எதுக்கு சினிமா தியேட்டரில் வந்து திடீர்னு 3 நாள் சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா? ஓடுற படத்துக்கும் சரி ஓடாத படத்துக்கும் சரி
மூணு நாள் சக்சஸ் வீட்டு என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்கு. ஓடிடியில் அந்த தளத்தில் இந்த சக்சஸ் மீட் வச்சா தான் நிறையா பப்ளிசிட்டி ஆகுதுங்கிறனால தான். இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அதை யோசிங்க, யோசித்து முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.